வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு மாயில தோரணம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இது நம்ம பண்டிகை காலங்கள்லையும் விசேஷ காலங்களையும் வீட்டில் மாயில தோரணம் கட்டினா அதுக்கு தனி அழகுதாங்க. இந்த மாதிரி மாயிலையை பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த டிப்பில் இருக்கிற அந்த பல்ஜாக இருக்க போர்ஷனை கட் பண்ணிடலாம். அடுத்து அந்த மாயிலையில் இருக்க டஸ்டெல்லாம் போகிறதுக்காக ஒரு டிஷ்யூலையோ இல்லை ஒரு துணியிலையோ வச்சு தொடச்சிடலாம். இப்போது மாயில தோரணத்துக்கு மாயில ரெடி ஆகிடுச்சு. அந்த காம்பு பகுதியை இப்போ ஷார்ப்பாக இருக்கும், ஏன்னா அந்த பல்ஜாக இருக்க போர்ஷன் நம்ம கட் பண்ணிட்டோம். அதை ஃப்ரண்ட்டில் இப்படி திருப்பி நடுவில் அந்த வெயின் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல நம்ம குத்திக்கிறோம். ஒரு லூப் ஹோல் மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த ஹோல் வழியாக நம்ம நூல் நுழைச்சி தோரணம் மாதிரி ஈஸியாக கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் திரும்பவும் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணி நடுவில் இந்த மாதிரி குத்திக்கணும். குத்திக்கிட்டு மேலே பல்ஜாக இருக்க பொசிஷனில் கூட நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரியே நம்ம எல்லா லீஃப்க்கும் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு ஒரு த்ரெட் வச்சு கோத்துக்கலாம். இப்போ நம்ம த்ரெட்டை வச்சு நம்ம மாயிலைங்களை கோத்துடலாம். த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த த்ரெட்டில் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நான் ஒரு முடிச்சு மாதிரி போட்டிருக்கேன், ஏன்னா அதை பிடிச்சி நம்ம இழுக்க கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அந்த ஹோல்குள்ளே விட்டு இப்படி இழுத்தோன்னா இல்லை ஒரு சரம் மாதிரி, மாயில சரம் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி லைனாக எல்லாத்தையும் நம்ம கோத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ மாயிலைகளை எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ மாயிலைகளை கோத்தாச்சு. ஒரு ஒரு இலைக்கு மேலேயும் நம்ம சாமந்தி பூவை வச்சு தைக்க போகிறோம். பார்க்க அழகாக மங்களகரமாக இருக்கும். அப்போ தான் அந்த சாமந்தி பூவோட பேக் சைடில் இருக்க காம்பை பிச்சுட்டு அந்த பூவை மட்டும் வச்சு அந்த லீஃப் மேலே வச்சு இந்த மாதிரி ஊசி நூல் போட்டு கீழேருந்து மேலே குத்திட்டோம். இப்போ திருப்பவும் கீழே குத்தி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்ட்ராங்காக அந்த பூ வந்து அந்த லீஃப்லேயே நிற்கும். பார்க்கவும் கலர்ஃபுல்லாகவும் மங்களகரமாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு சாமந்தி பூவையும் அடுத்த லீஃப்பில் வச்சு அதே மாதிரி கீழேருந்து மேலே குத்திட்டு மேலேருந்து அதே மாதிரி கீழே குத்தி டைட் பண்ணுறோம். இதுக்கு நாட்டெல்லாம் தேவையில்லை, இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு ஒரு லீஃப்க்கும் ஒரு ஒரு பூ வச்சு நம்ம ஃபுல்லாக தச்சுட்டு வந்துட போகிறோம். விசேஷ காலங்களில் மாயில தோரணம் கட்டணுன்னா தனி அழகே இருக்கு அதுக்கு. இப்போ பூவெல்லாம் வச்சு அந்த லீஃப்ல தச்சாச்சு. இப்போ ஒரு எண்டில் என்ன பண்ணுறோம், அந்த நூலை வந்து ஒரு லூப் மாதிரி விட்டுட்டு நம்ம டை பண்ணுறோம். ஏன்னா மாட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போதான் வாசப்படியிலையோ இல்லை நம்ம பூஜை ஃப்ரண்ட்லேயோ அந்த மாதிரி ஈஸியாக மாட்டிக்கிறதுக்காக ஒரு கார்னரில் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு கார்னர்லேயும் நம்ம ஒரு லூப் மாதிரி விட்டுட்டு பாருங்க. இப்போ அதை டை பண்ணுறதுக்கு கூட பூ கட்டுற மாதிரி நம்ம ரெண்டு தடவை இந்த மாதிரி போட்டோன்னா நல்லா டைட் ஆகிடும். மீதி இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மாயில தோரணம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் மங்களகரமாக ஆக்கிறதுக்காக
குங்குமம் வைக்கிறோம். பூவோட சென்டரில் குங்குமம் வந்து நம்ம வச்சுட்டு வரோம். அடுத்து மா இலையிலையும் குங்குமம் வைக்க போகிறோம். குங்குமம் மட்டும் வச்சா அந்த இலையில ஒட்டாது, அதனால மஞ்சள் வச்சு அது மேலே குங்குமம் வைக்கிறோம். இப்போ பார்க்கவே பாருங்கள், ரொம்ப மங்களகரமாக சூப்பராக இருக்குது. இப்போ மாயில தோரணும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து மாட்டிக்கலாம். மாயில தோரணும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், மாயில தோரணும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து வீட்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் மாட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பாய்.